குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு உருளையின் கன அளவு 448 பை சென்டிமீட்டர் க்யூப் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைப்பரப்பு காண்க. த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் 448 பை சென்டிமீட்டர் க்யூப் அண்ட் ஹைட் இஸ் 7 சென்டிமீட்டர். கேல்குலேட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உருளை எடுத்துக்கலாமா? உருளையில் மேலே ஒரு ரோஸ் கலர் வட்டம் தெரியுது, அதோட பரப்பளவு பையார் ஸ்கொயர். கீழே ஒரு பிங்க் கலர் வட்டம் தெரியுது, அதோட பரப்பு பையார் ஸ்கொயர். அடுத்து பச்சை கலரில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதுதான். அதோட ஃபார்முலா என்ன, 2πRh. நடுவில் ஒயிட் கலரில் πR²H கொடுத்துருக்காங்க, அது என்னது, அது உருளையின் கன அளவு. அப்போ சிலிண்டரில் எல்லாமே வந்துட்டா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இப்போ உருளையின் வலைப்பரப்பு. வலைப்பரப்புனா என்ன, πR²Hஆ? சரி, ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, அதோட வால்யூம் கன அளவு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 448 பைன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வால்யூம்க்கு ஃபார்முலா தெரியுமா? தெரியும். எங்கே இருக்குது, ஒயிட் கலரில் பாக்ஸ்குள்ளே தெரியுதா பாருங்கள், அந்த சிலிண்டருக்குள்ளே தெரியுதா பாருங்கள், πR²Hச்சு. அப்போ இந்த πR²Hச்சை அவங்க கொடுத்துருக்குற 448 பை கூட ஈக்குவேட் பண்ணலாமா? பண்ண என்ன கிடைக்கும், பையும் பையும் கேன்சல் ஆயிருமா? அப்போ மிச்சம் என்ன இருக்குது, R²Hங்கிறது 448. சரி, அப்போ ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உயரம் 7 சென்டிமீட்டரா. அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 7 போடுங்க. அப்போ R²ங்கிறது எவ்வளவு, 448 பை 7. அப்போ R² எவ்வளோ கிடைக்கி, 64. அப்போ இந்த உருளையோட ரேடியஸ் ஆரம் எவ்வளவு, 8 சென்டிமீட்டர் தெரிஞ்சு போச்சு. ரைட், அப்போ உயரம் 7 சென்டிமீட்டர், ஆரம் 8 சென்டிமீட்டர். வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிடலாமா, 2πRh தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2πRh 2 × 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளவு, ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர், உயரம் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். தூக்கி உள்ள போட்டால் 7 ஏழையும் கட் பண்ணிடலாமா, மிச்சம் என்ன இருக்கும், 2 × 22 = 44 × 8. அப்போ ஆன்சர் என்ன, 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.